தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம காப்பிடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கலர் மிஷின்ஸ் வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின நிறைய சேல்ஸ் சர்வீஸ் வீடியோ பேக்கிங் வீடியோஸ் முதல் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எந்த ஒரு செகண்ட்ஸ் மிஷினும் கிடையாது, முழுக்க முழுக்க ஒரு பிராண்ட் நியூ மிஷினை பற்றின, ஒரு பிராண்ட் நியூ கலர் மிஷினை பற்றின ஒரு ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் இது. ஸோ அது என்ன மாடல் அப்படின்னா, கோனிகா மினால்டா பிசப் C250I, இந்த மாடலை பற்றின ஒரு ரிவ்யூ தான் இது. ஸோ இந்த மாடல் யாருக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ரெஸ் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு A4, A3, 12x18 ஷீட் வரைக்கும் உங்களுக்கு வரும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மிஷினில் போட்டு நம்ம ரன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கமர்ஷியலாக நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மிஷின் இல்லை, ஆர்சி மிஷின் செகண்ட்ஸ் மிஷின்லாம் லோ ப்ரைஸில் நீங்கள் வாங்கி அது சரியான குவாலிட்டி இல்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து மறுபடியும் அதை வந்து சரி பண்ணாலும் சால்வ் ஆகாத மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த மிஷின்ஸ்லாம் வந்து லிமிட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிராண்ட் நியூ மிஷின்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ஒரு மிஷினை பொறுத்த வரைக்கும் எந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிராண்ட் நியூ மிஷின்ஸ் நீங்கள் போகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸே இருக்காது. ஒரு 1 lakh copies வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளேயே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் 3 times வந்து நீங்கள் மோர் தென் ப்ராஃபிட் வந்து அந்த மிஷினில் எடுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் சம் சர்வீஸ் அதில் நீங்கள் பண்ணுறப்ப இன்னும் உங்களுக்கு அதுக்கான ப்ராஃபிட் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கும். உங்கள் இடத்துல நிறையா கலர் வந்து வேக்கண்ட் இருக்குது, நிறையா வந்து வாண்டட் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மிஷின்ஸை நீங்கள் போகிறது உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த மிஷினை பற்றின சில டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லிடலாம். இந்த மிஷின்லேயே வரக்கூடியது பார்த்திங்கன்னா, டிஃபால்ட்டாக வந்து 2 cassette வந்துடும், cassette 1, cassette 2, ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம 500 ஷீட் வந்து நம்ம வச்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பைபாஸ் வரும், பைபாஸில் வந்து இந்த ஸ்பெஷல் மீடியான்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்பரன்சி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நீங்கள் என்ன பயன்படுத்துவீங்களோ அதை வந்து நம்ம பைபாஸில் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு 100 sheets வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். தென் இதில் வந்து நமக்கு ADF-ஓடையும் நீங்கள் வாங்கிக்கலாம், ADF இல்லாமலும் நம்ம வெறும் டாப் டோரோடையும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஸ்கேனிங் டாக்குமெண்ட்லாம் வராதுன்னா நம்ம ADF இல்லாமல் வெறும் டாப் டோராகவே பிளாட் அண்ட் கவராகவே நம்ம வாங்கிக்க முடியும். இல்லை உங்களுக்கு வந்து ADF ரொம்பவுமே மஸ்ட் அப்படின்னா, அந்த ADF-ஐ பொறுத்த வரைக்குமே 2 types இருக்குது. உங்களுக்கு அதிகமான ஸ்கேனிங் ஜாப் வரும் அப்படின்னா DF-714 அப்படின்ற ADF கேட்டு நீங்கள் வாங்கிக்கணும். இல்லை உங்களுக்கு வந்து நார்மலாக ADF தேவைப்படும் அப்படின்னா DF-632 இந்த மாதிரி இந்த டைப்பில் ADF வாங்கி போட்டுக்கணும். அந்த 632-க்கும் 714-க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, அந்த 632-ன்றது வந்து உங்களுக்கு 6 ADF-க்கு நீங்கள் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகிறீங்கன்னா உங்களுக்கு 2 times வந்து ஸ்கேனிங் பண்ணும். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ஜாப் நிறைய ஸ்கேனிங் ஜாப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிலே ஆகும்.
இப்போ இந்த DF714 அப்படின்னா உங்களுக்கு இப்போ நிறைய ஸ்கேனிங் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போய்கிட்டே இருக்கும் நிறையா இருக்குன்னா, உங்களுக்கு இது வந்து டுயல் ஸ்கேனரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரே ஃபீடிங்கில் ரெண்டு பக்கமும் வந்து ஸ்கேன் பண்ணிக்கும். ஸோ இதோடைய ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிம்ப்ளெக்ஸ் இமேஜ் பர் மினிட் வந்து 100x100 ஷீட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் கொடுத்துரும். அதே மாதிரி உங்களுக்கு டியூப்ளெக்ஸில் வேணும் அப்படின்னா அதே இமேஜ் பர் மினிட் வந்து 200x200 ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். இதோடைய ஸ்கேனிங் ஸ்பீடும் வந்து ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏடிஎஃப் வேணாம் அப்படின்னா நீங்கள் பிளாட்டன் கவர் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் ரிடியூஸ் ஆகும். இல்லை உங்களுக்கு நார்மலான ஏடிஎஃப் வேணும் அப்படின்னா DF632 அந்த READF-னு சொல்லக்கூடிய அந்த ஏடிஎஃப் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு நிறைய ஸ்கேனிங் ஜாப் வரும், நிறைய ரெகுலராக வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாப் நிறைய வரும் அப்படின்னா நீங்கள் வந்து DF714 இந்த ஏடிஎஃப் டைப்பை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஃபீடிங்கில் ரெண்டு பக்கமும் ஸ்கேன் பண்ணி டைம் சேவ் ஆகிடும். இந்த ஸ்கேனிங்கோடைய ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா 1200x1200 RPI, அதனால் இமேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே நமக்கு அக்யூரேட்டாகவும் தெளிவாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கேனிங் மோடுக்கு போனோம் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஸ்கேன் டு மெயில், ஸ்கேன் டு யூஎஸ்பி, அதுக்கப்புறம் மிஷின்லேயே வந்து ஸ்கேன் டு மெயில் பாக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ வந்து ஒரு புக்கு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா அந்த புக்கு ஒரு 300 பேஜ் இருக்குன்னா அந்த 300 பேஜை கூட நம்ம மிஷின்லேயே நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். இந்த மிஷினுடைய கெப்பாசிட்டி என்னென்னா SSD டைப்பில் கொடுத்துருப்பாங்க, 256 GB வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதனால் இது வந்து ஸ்டோரேஜ் வந்து ரொம்பவுமே ஜாஸ்தி. நீங்கள் இது மாதிரி நிறைய புக்கை வந்து இதிலையே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும், அந்தளவுக்கு இதில் மெமரி கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கேன் பண்ணுற ஃபைல் வந்து உங்களுக்கு டிஃப் ஃபார்மெட் வேணுமா, இல்லை ஜேபெக் ஃபார்மெட் வேணுமா, இல்லை PDF ஃபார்மெட் வேணுமான்றதையும் நம்ம இதில் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து கேசட் 1 கேசட் 2 பைபாஸ் நம்ம முடித்தாச்சு, அதுக்கப்புறம் ஏடிஎஃப் பற்றியும் சொல்லி முடித்தாச்சு. ஏடிஎஃப்க்கு அடுத்து வந்தது ஸ்கேனிங், அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலில் நம்ம சொல்லிட்டோம். தென் இந்த மிஷினில் நம்ம கண்ட்ரோல் பேனல் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரோல் பேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டச்சில் கொடுத்துருப்பாங்க. கலர் டிஸ்பிளே அது. ஸோ அது வந்து நமக்கு 10.1 inches வந்து டேப்லெட் டைப்பில் வந்து கலர் டச் பேனல் வித் மல்டி டச் சப்போர்ட்டோட நமக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்பவுமே டீட்டெயிலாக இருக்கும், ரொம்பவுமே ஈஸியாகவும் இருக்கும். இந்த மிஷினுக்கான ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் பேனல் நம்ம சொல்லலாம், அதோடய டிசைனாக இருக்கட்டும், அதோட அந்த டச்சஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து நம்ம மிஷினுடைய ஸ்பீடு வந்தோம் அப்படின்னா இதோடைய ஸ்பீடு வந்து பர் மினிட்டுக்கு கலராக இருந்தாலும் சரி, பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் சரி, நிமிஷத்துக்கு 25 copy ஸ்பீடு வந்து நமக்கு பேப்பர் வந்து டெலிவரி பண்ணும். ஸோ அந்த 25 PPM சொல்கிறது வந்து என்ன சைஸ் பேப்பர்னா வெறும் A4 தான். நீங்கள் A4 தண்ணி நீங்கள் A3 எடுக்கிறப்ப அப்படியே உங்களுக்கு வந்து பாதிக்கு பாதி குறையும். ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னா A4 உங்களுக்கு 25 copy ஸ்பீடு, பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் சரி கலராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து 25 copy ஸ்பீடு பர் மினிட்டுக்கு வரும். ஸோ இதோடைய மந்த்லி டியூட்டி சைக்கிள், நம்ம வால்யூம் சொல்லக்கூடிய மந்த்லி டியூட்டி சைக்கிள் எவ்வளோ அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 130,000 copy வரைக்கும் நம்ம இதில் எடுத்துக்க முடியும். இதில் வந்து நம்ம ஒரு செட்டு டோனர் இதில் நம்ம போடுறோம் அப்படின்னா அதோடைய ஈல்டு என்னென்னா நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் சரி, CMY அந்த கலராக இருந்தாலும் சரி, நமக்கு 28,000 copies வந்து ஒன்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறப்ப 28,000 copy வரைக்கும் நமக்கு கலராக இருந்தாலும் சரி, பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் சரி நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். மிஷினில் வந்து எந்த சைஸ் பேப்பர் வரைக்கும் எடுத்துக்கணும் அப்படின்னா 12x18 வரைக்கும் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த மிஷினில் நம்ம வந்து பிரிண்ட் அவுட்டோ இல்லை வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக பென்ட்ரைவ் போட்டு நம்ம பண்ணிக்க முடியும். கம்ப்யூட்டர் லேப்டாப் மூலயமாவும் இதில் வந்து USB பிரிண்டர் கேபிள், அப்படி இல்லைனா லேண்ட் கேபிள் மூலயமா நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். தென் இதில் வந்து மொபைல் பிரிண்டிங்கும் இருக்குது, வைஃபை மூலயமா நம்ம மொபைல் பிரிண்டிங்கும் நம்ம இதில் பண்ணிக்க முடியும். இந்த மிஷினுடைய கன்சபிள்ஸான இந்த இமேஜிங் யூனிட் லைஃப் டைம் என்னென்னா ட்ரம்மாக இருக்கட்டும், டெவலப்பராக இருக்கட்டும், ட்ரம்மோட லைஃப் பார்த்தோன்னா பிளாக் அண்ட் ஒயிட் வந்து 1,70,000 வரைக்கும் நமக்கு ஈல்டு கொடுக்கும். அதே பிளாக் அண்ட் ஒயிட்டில் டெவலப்பர் பார்த்தோம் அப்படின்னா 10 lakh வரைக்கும் நமக்கு லைஃப் கொடுத்துரும். இப்போ கலருக்கு வந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வந்து நம்ம 1,70,000 சொன்னேன், இப்போ நம்ம கலருக்கு அந்த CYM இதுக்கான ட்ரம் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 65,000 copies வரைக்கும் நமக்கு ஈல்டு கொடுத்துரும். டெவலப்பர் வந்து பார்த்திங்கன்னா சேம் 10 lakh copies வரைக்கும் நமக்கு ஈல்டு கொடுத்துரும். ஸோ இப்போ ட்ரம்மோட லைஃபும் டெவலப்பரோட லைஃபும் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் வந்து 1,70,000, கலர் வந்து 65,000, டெவலப்பர் வந்து ரெண்டுத்துக்குமே போத் ஆர் நமக்கு வந்து 10 lakh copies வரைக்குமே டெவலப்பர் வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க. பவர் கன்சப்ஷன் என்னென்னா 220 W நமக்கு டைரெக்டாக வால்லிருந்து நம்ம கொடுத்துக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே ஸ்டெபிலைசர் போடுறது மஸ்ட்டு. இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு காப்பி வெளில வருது அப்படின்னா இதோடைய வாட்ஸ் எவ்வளோ செலவாகுனா 1.5
58 kilowatts power வந்து இதுக்கு செலவாகும். ஸோ இது வந்து ரொம்பவுமே கம்மி தான் இந்த கலர் மிஷினை பொறுத்த வரைக்கும். மற்ற மிஷின்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக இது உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த மிஷினுடைய வெயிட் என்ன அப்படின்னா 187 LBS. நம்ம அதை வந்து கிலோகிராமுக்கு மாத்திரம்னா இது வந்து 84 kgs வந்து இதோட மிஷினுடைய வெயிட் வரும் அப்ராக்ஸாக. ஓவராலாக இந்த மிஷினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வேறு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணி அந்த டவுட் என்னென்னு கேட்டுக்கோங்க. இந்த மிஷினுடைய ப்ரைஸ் அப்ராக்ஸ் எவ்வளோ வரும்னா 2.5 lakhs வரைக்கும் இந்த மிஷினுடைய ப்ரைஸ் வரும். நீங்கள் எடுக்கிற ஏரியாவை பொறுத்து, நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் எப்படிலாம் கேட்குறீங்களோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து கண்டிப்பாக ஆகும். உங்களுக்கான ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்லப்படும். இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வந்து இதுதான் இதோடய ப்ரைஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. மார்க்கெட்டில் அதுக்கு என்ன ப்ரைஸ் அன்னைக்கு போயிட்டுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் கண்டிப்பாக ஆகும். ஸோ இந்த மிஷினை பற்றின வேறு எதுவும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க. இதேபோல் காபியர்டெக் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.